ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது டாப் டென் நிகழ்ச்சி. இந்த டாப் டென் நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஹாலிவுட்டில் வந்து பிரபலமான இயக்குநர்கள், நடிகர்கள், உலக சினிமா இயக்குநர்கள், நடிகர்கள் அவங்கள பற்றின டாப் டென்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொன்னது வந்து தமிழ்லையும் கொஞ்சம் அப்பப்போ நமக்கு வந்து பாருங்கள், நம்மூரையும் நிறைய திறமையானவர்களாக இருக்காங்க அப்படின்னாங்க. நம்மூரில் நிறைய திறமையானவர்களாக இருக்காங்க, ஆனால் நிச்சயமாக அவங்களை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். பட் தெரியாத இயக்குநர்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவோம் அப்படின்றதுக்காக தான் இங்கே கண்டிப்பாக வராமலாம் இல்லை, எல்லா படத்தையும் சொல்ல விரும்புகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப் டென் நாயகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரன் அவர்கள். ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு புதிய அலைக்கு காரணகர்த்தாவான இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய டாப் டென் சினிமாவை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த டாப் டென் மூலமாக மகேந்திரன் இயக்கிய 10 திரைப்படங்கள் மற்றும் அவரை பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் தயவு கூர்ந்து இதுக்கான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்து இதுக்கான ஆதரவு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு அது வந்து. ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நிறைய உழைப்பும் நேரமும் வந்து செலவாகி இருக்குது. அதற்கான வெகுமதியாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் தான், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மகேந்திரன் சாரை பற்றி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன தோணுதோ அதையும் கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் படித்து தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கிறேன். இப்போ நம்ம மகேந்திரன் சாருடைய டாப் டென் மற்றும் அவருடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகின்றோம். ஸ்டே டியூன், ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி எழுதிய உப்பு காத்து மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் வரிசையில் உலக சினிமா விமர்சனங்கள் பாகம் 1 மற்றும் பாகம் 2 அமேசான் கிண்டலில் வாசிக்க கிடைக்கிறது. புத்தகங்களை படித்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிரவும். யாழினி ஜுவல்லர்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரிக்கு உள்நாட்டு வெளிநாட்டு தேவைகளுக்கு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். மகேந்திரன் அவர்கள் முள்ளு மலரும் தன்னுடைய முதல் படத்திலிருந்து சாசனம் படம் வரலையும் 12 திரைப்படங்கள் வந்து இயக்கிக்கிட்டா. அதில் வந்து நம்ம வந்து 2 படம் தான் நம்ம வந்து பண்ணலை, அதாவது ஊர் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் அழகிய கண்ணன், 2 படம் மட்டும் நம்ம பண்ணலை. மற்ற 10 படங்களை வந்து வரிசைப்படுத்தி இருக்கின்றோம். கூடுமான வரை தகவல்களை சேகரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை வந்து நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. 10வது இடத்தை பிடித்த திரைப்படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாசனம். இது வந்து 2006 ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருந்தது 1990. NFDC தான் இந்த படத்தை வந்து தயாரித்தது. நிறைய பிரச்சனைகள் காரணமாக, அதாவது பீக்கில் இருக்கிறப்ப எல்லா நடிகரும் நடித்தாங்க அந்த படத்தில். இந்த படம் வந்து வெளிவந்தபோது எல்லாருமே ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஏறக்குறைய 16 பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதான் இதனோட பெரிய மைனஸ். ஆக்சுவலி இதில் வந்து அந்நிய பீக் நட்சத்திரமான அரவிந்த்சாமி, கௌதமி, அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதா இவங்க எல்லாமே நடிச்சிருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரி ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தையா வந்து அரவிந்த்சாமி, அவங்களோட ஒய்ஃப் வந்து விசாலாட்சி வந்து கௌதமி, ரெண்டு பேரும் ஆதர்சமான தம்பதிகள். அவங்களுடைய வாழ்க்கையில் ரஞ்சிதா அதாவது சரோஜி அவங்க வந்து குறுக்கிடுறாங்க. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ரெண்டு பேர் இருக்கப்ப நடுவில் ஒரு பொண்ணு அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படி இப்படின்னு போகும்பொழுது என்னவாகுது அப்படின்றதான் திரைப்படத்துடைய கதை. ஸோ இந்த படம் வந்து அந்த நேரத்தில் சூட்டோட சூடாக வந்திருந்தோம்னா ஓரளவுக்கு இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்படின்றது விமர்சகர்கள் நிறைய பேர் முன்வைத்த ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தோட இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, அநேக படங்களுக்கு வந்து இளையராஜா தான் மியூசிக், ஆனால் இந்த படத்துக்கு வந்து பாலபாரதி தான் வந்து இசையமைப்பாளராக இருந்தார். ஸோ இந்த படம் இதுவரை பார்க்காதவங்க பார்த்துருங்க. மகேந்திரனை பற்றிய சுவாரஸ்யங்களை இப்போ பார்ப்போம். அதாவது ஒரே ஒரு படம் உதிரிப்பூக்கள் மாதிரி ஒரு படம் எடுத்துட்டுனா போதும், என் வாழ்க்கையில் நான் பெரிய அளவுக்கு நான் வந்து சாதிச்சுதான் நினைப்பேன் அப்படின்னு சொன்னார் பிரபல இயக்குனர். யார் அப்படின்னா, இந்தியாவிலங்கும் புகழப்பட்டு கொண்டு இருக்கும் மணிரத்னம் தான் அந்த வார்த்தையை சொன்னார். எது உதிரிப்புகள் மாதிரி ஒரு படம் எடுத்தால் போதும், நான் வந்து டைரக்டர் ஆனதுக்கு நான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவேன். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ஆளுமையாக திகழ்ந்தவர் மகேந்திரன் அவர்கள். மகேந்திரன் அவர்கள் வந்து 1939 இளையாங்குடி, அதாவது நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பிறக்கிறார். காலேஜெல்லாம் அங்கே தான் பண்ணுறாரு. அப்போ வந்து என்னென்னா, அவருடைய இயற்பெயர் வந்து அலெக்சாண்டர். அவருடைய கல்லூரி விழாவுக்கு வந்து MGR வரார். அழகப்பா கல்லூரி, சிவகங்கையில் இருக்கக்கூடிய அழகப்பா கல்லூரியில் வரார், விருந்தினராக வராரு. அப்போ வந்து என்ன சொல், இள ரத்தம் மேடையிலே வச்சு வெளுக்கிறார் தமிழ் சினிமாவை. தமிழ் சினிமாவுடைய கிளீஷேக்கள்லேருந்து, தமிழ் சினிமாவுக்குடைய அபத்தங்கள்லேருந்து, பாடல்கள், சண்டை காட்சிகள்ருந்து எல்லாத்தையுமே கிழிக்கிறார். கிழிச்சதுமே வந்து MGR வந்து பார்க்குறாரு, தம்பி நீ வந்து மெட்ராஸ் வர்றது நல்லது, நீ சினிமா கிரிட்டிக் ஆகலாம்டா, உனக்கு அந்த திறமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறார். லா காலேஜ் படிக்கணும்னு ஆசை அவருக்கு. ஆக்சுவலாக பிஏ பொருளாதாரம் தான் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து லா காலேஜ் பண்ணணும்னு பண்ணும்போது அவருக்கு முடியல. ஸோ அந்த கோர்ஸ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணாமல் வந்துட்டு மெட்ராஸ் வரார். மெட்ராஸ் வந்துட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்திருக்கும்போது தான் வந்து துக்களக்கில் வந்து அவர் வந்து விமர்சகராக எழுத ஆரம்பிக்கிறார். ஸோ விமர்சனங்களையும் வந்து அவர் வந்து 700 எழுதலை, அதுலேயும் ஒருமித்து நிறைய விஷயங்களை உள்ளாராய்ந்து அவர் வந்து விமர்சனங்களை எழுதினார். உதாரணத்துக்கு பாலச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த வெள்ளி விழா திரைப்படத்தை வந்து அவர் வந்து விமர்சனத்தில் ஓட்டு கிழிக்க. ஸோ அதற்கு வந்து பாலச்சந்தரே வந்து ஐ பிளீட் கில்ட்டி அப்படின்னு வந்து துக்ளக் வாரதழுக்கு வந்து பதில் எழுதும் அளவுக்கு வந்து அந்த விமர்சனத்துடைய தாக்கம் வந்து அப்படி இருந்தது. எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் வந்து மகேந்திரன் அவர்கள் வந்து ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்கிறவர். ஏதாவது அந்த தொழில் வந்து உள்ளார்ந்து நீங்கள் வந்து பயணப்பட்டால் மட்டும்தான் இப்படியான சாதனைகளை செய்ய முடியும். ஸோ இவருடைய பெயர் வந்து அலெக்சாண்டர். எப்படி மகேந்திரனாக மாறுச்சு அப்படின்னா, விளையாட்டு மீது இவருக்கு வந்து ஆர்வம். இவர் கல்லூரியில் சீனியர் ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா விளையாடுவாராம். அவரை பார்த்துட்டு அந்த மகேந்திரன் பெயரை வந்து தன்னுடைய இயற்பெயராக வச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள். ஸோ 10வது இடத்துல சாகசம் திரைப்படம்,
பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ரைட். ஸோ அடுத்ததாக மகேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் ஒன்பதாவது இடத்தை பிடித்த திரைப்படம் எது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மையெழுது. ஆக்சுவலி ஊர் பஞ்சாயத்து அழகிய கண் இரண்டு படங்களும் வந்து பண்ணியிருக்காரு. அந்த விஷயங்களை தேடி பார்த்தா எதுவும் கிடைக்கல. இந்த படமும் வந்து இந்த படத்தை பற்றின டீட்டெயில்ஸை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மோசமான படமாக விமர்சிக்கப்பட்டது. ஆனால் இந்த படத்தோட கதை என்னென்னு தெரியல, ஆனால் பாடல்கள் இருக்குது. யூடியூப்பில் தேடும்பொழுது பாடல்கள்லாம் இருந்தது. தமிழ் படங்கள் பண்ணும்போது என்னென்னா நிறைய தரவுகள் வந்து ரொம்ப தேட வேண்டியதாக இருக்குது. ஆங்கில படங்கள் நிறைய கட்டுரைகள் இருக்கும், ஏதாவது இடத்துல படிக்கலாம், விஷயங்கள் எடுக்கலாம். பட் தமிழில் வந்து அப்படியான ஆவண காப்பாங்க மாதிரி விஷயங்கள்ன்றதுனால தமிழில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு நிறைய யோசிக்கிறோம். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் தெரியலன்னா தெரியலன்னு சொல்கிறது எனக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. கண்ணுக்கு மையெழுது திரைப்படத்துடைய கதை என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து பானுமதி ராமகிருஷ்ணன், சுஜாதா, சரத்பாபு, வடிவகரசி போன்றவர்கள் வந்து முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்திற்கான இசை வந்து இளையராஜா அவர்கள் தான். மகேந்திரன் இயக்கத்திலேயே மிக மோசமான ஒரு திரைப்படமாக இது வந்து விமர்சகர்களால் வந்து எழுதப்பட்ட ஒரு திரைப்படம் இது. ஸோ அதனால் இதை டீட்டெயில் தான் சொல்லுங்கள், ரைட். மகேந்திரனுடைய நிறைய திரைப்படங்கள் வந்து சரத்குமார் வந்து முக்கிய அதே மாதிரி ரஜினி மட்டுமே வந்து பெரிய உச்ச நடிகர் ரஜினி வந்து அவருடைய படத்தில் மூணு படங்கள் நடிச்சிருப்பார். மகேந்திரன் அவர்களுக்கும் எம்ஜிஆருக்குமான ரிலேஷன்ஷிப் சொல்றோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நாடாளுமன்ற 100வது நாள் விழாவில் மகேந்திரன் பேசுனது வந்து எம்ஜிஆருக்கு பிடிச்சிருச்சு, பாராட்டினாரு. அதே நேரத்தில் இவர் சென்னைக்கு வர்றாரு, பத்திரிகையாளராக அதாவது துக்ளக்கில் வந்து விமர்சனம் எழுதுறாரு, அதாவது கடுமையான விமர்சனங்களாக வைக்கிறாரு. பாலச்சந்திரன் எல்லாருமே அப்போ வந்து எம்ஜிஆர் சந்திக்கிறார். எம்ஜிஆர் சந்திச்சுட்டு என்ன செய்யறாருன்னா, நீ இவ்வளோ திறமை வச்சிருக்க, பொன்னியின் செல்வன் படம் வந்து நான் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ பொல்லியின் செல்வத்துக்கு வந்து திரைக்கதை எழுது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. மொத்தம் 4 வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் கடைசி வரை வந்து பொன்னியின் செல்வன் வந்து அவரால் எடுக்கவே முடியல. பட் காஞ்சி தலைவன் படத்தில் வந்து தன்னுடைய படத்தில் வந்து அவர் அசிஸ்டண்டாக இருக்கணும். ஏன்னா வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்கள்லாம் நிறைய படித்தவங்களெல்லாம் கூட இருந்தால் தான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் தான் சொல்ல முடியுன்றதுனால இவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து காஞ்சி தலைவன் படத்தில் வந்து உதவிகரமாகவும் பரிபுரிகிறார். ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு சினிமா ஆசைலாம் கிடையவே கிடையாது, கட்டா தாலியா அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னால் நான் கட்டிடம் தாலியா அப்படின்ட்டு சினிமா கட்டிடம் தாலியா அப்படின்ற மாதிரி வந்து விளையாட்டாக சொல்கிறது உண்டு. அதே நேரத்தில் இவர் ஏகப்பட்ட திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதியிருக்கின்றார். சிவாஜி நடித்த நிறைகுடம், ஹிட்லர் உமானா, தங்கப்பதக்கம் போன்ற நிறைய திரைப்படங்களுக்கு இவர் வந்து வசனம் எழுதியிருக்கின்றார். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் வசனம் எழுதும்போது அழகான தவறு அப்படின்ற ஒரு டயலாக், அந்த அழகான தவறு அப்படின்ற வசனம் வந்து இன்றளவும் குறிப்பிட்டு பேசுகிற அளவுக்கு வந்து அவருடைய திறமையை வந்து வெளிச்சம் போட்டு காட்டினார். இதில் கதை வசனங்கள் திரைக்கதைகள் எழுதும்போது, ஸோ என்னதான் ஒரு திரைக்கதையாளராக இருந்தாலும் கூட நாம் ஒரு படம் தான் அவருக்கு வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரேக் த்ரூன்னு சொல்லுவாங்க, அது அவர் வந்து நாம் ஒரு தான் அவர் வந்து இன்னையளவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படம் அதுதான். ஸோ இந்த கண்ணுக்கு மேல் டீட்டெயில்ஸ் பற்றி அதை இருந்தால் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அடுத்தது நம்ம வந்து 8வது படத்துக்கு போகிறோம். ஸோ அடுத்ததாக தரவரிசையில் 8வது இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1980 வெளிவந்த பூட்டாத பூட்டுகள். அதிகம் கவனம் பெறாத திரைப்படம், ஆனால் அற்புதமான திரைப்படம். இந்த திரைப்படத்துடைய தோல்விக்கு வந்து புதுநிலை நடிகர்கள் அப்படின்னாங்க. இந்த திரைப்படம் வந்து எடுத்துக்கொண்ட கதை களம் அப்படின்வாங்க. அதாவது ஒரு கதை களம் அப்படின்றது வந்து என்னது, குட்டையில் இருந்ததும் குட்டையிலேயே ஊர்ன மட்டை மாதிரி வந்து இல்லாமல் புதிய புதிய விஷயங்களை பேச வேண்டும். உலக திரைப்படங்களை நாம் இன்றைக்கி வந்து நிறைய கொண்டாடுறதுக்கு காரணம் வந்து பேச முடியாத பேச தயங்கிய விஷயங்களை அந்த திரைப்படங்கள் உடைத்து காண்பித்தன அப்படின்னு தான். பூட்டாத பூட்டுகள் அப்படியான ஒரு கதையை கொண்டது. இந்த திரைப்படம் வந்து நாவலாசிரியர் பொன்னிலவனுடைய உறவுகள் கதையினுடைய திரைக்கதையாக்கம் தான் இந்த பூட்டாத பூட்டுகள். சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதில் வந்து ஒய்ஃப் வந்து குழந்தை கிடையாது, ஆனால் ஹஸ்பண்ட் வந்து நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து வீட்டுக்கு சாப்பிட வர ஒரு ஆஃபீஸர் அவங்க கூட வந்து இந்த ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த திரைப்படத்துடைய தோல்வியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முகமூடி அணிந்த ஆட்கள், வெளியில் வந்து ஒன்று பேசுவான், உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்குவான், புழுங்குவான். இந்த மாதிரி இது கதை ஆக்சுவலி, ஆனால் அவனுக்கு என்னென்னா அவன் பொண்டாட்டிலாம் தப்பு செய்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். உதாரணம் நான் பூ படமே வந்து இந்த ஊரில் ஏன் தோத்து போச்சு அப்படின்னா, கல்யாணத்துக்கு பிறகு மாமன் அந்த பொண்ணு நினச்சிருச்சான். அதனால் அந்த மாதிரி படங்கள் எங்கேயுமே பாருங்கள். இங்கே வந்து அதை இதெல்லாம் வந்து இந்த பேசிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வந்து பேச துணிந்த வர, அதாவது நாவல்கள் வந்து கொண்டாடப்படும். ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கலாம், இந்த படங்கள்லாம் வந்து மேல்தட்டு மக்கள் வந்து அதை வந்து, அதாவது வாசிக்க தெரிந்த இலக்கியம் தெரிந்தவர்கள்லாம் அந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க. ஆனால் அது பிஎன்சியில் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள்லாம் ஐயோ இப்படிலாம் எப்படி அது வந்து ஒரு பொண்ணை வந்து கெடுத்துட்டு வந்துருவாங்கன்னா தண்ணி ஊற்றிட்டாங்கன்னா அவங்க வந்து அப்படி இதாகிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த படம் பேசின விஷயம் என்னென்னா, ஒரு அம்மாவாகணும்னு தவிக்கக்கூடிய, ஒரு தாய்மையடையணும்னு நினைக்கக்கூடிய நாயகனுடைய உணர்வுகளை மிக அழகாக சொன்ன படம் இந்த படம். ஆக்சுவலி அந்த படத்தை வந்து என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணி பார்த்துக்க வச்சது வந்து ரமேஷ் ராம் அப்படின்ற தம்பி தான். அவன் தான் சொன்னான், பூட்டாத பூட்டுகள் பாருங்க, நான் பேசவே முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் வந்து எடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாது ஜெயன் அப்படின்ற ஒரு புது நடிகர்லாம் போட்டு எடுத்தது கூட இந்த திரைப்படம் வந்து பேச முடியாமல் போனது காரணமாக. இப்போ உதாரணத்துக்கு சிவகுமார், சாரதபாபு மாதிரி போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு இந்த படங்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்குமோ அப்படின்ற எண்ணமும் இருக்குது. சரி, ஒரு திரைப்படம், அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இந்த படம் யூடியூப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிச்சயமாக இது வந்து பார்க்க வேண்டிய திரைப்படம். அப்பயே வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த மாரல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் வந்து உடைச்சிருப்பார் இயக்குனர் மகேந்திரன் வந்து உடைச்சிருப்பார். ஸோ போன எபிசோடில் வந்து நம்ம வந்து எம்ஜிஆருக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம். சினிமாவுக்கு வந்து என்னை ஈர்த்துனதே வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னதும் நம்ம பார்த்தோம்.
இதில் இன்னொரு விஷயம், கமலும் மகேந்திரன் மிக நெருக்கமானவர்கள். அதாவது ரஜினி வந்து மூணு படம் பண்ணியிருக்கிறாரு, மகேந்திரன் கூட மூணு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் கமல் வந்து ஒரு படம் கூட பண்ணவே இல்லை. ஒரு படம் கூட பண்ணல. ஆனால் கமலும் மகேந்திரன் நெருங்கிய நண்பர்கள். உதாரணத்துக்கு முள்ளு மலரும் திரைப்படத்துக்கு அந்த செந்தாழம்பூவில் சாங்குக்கான காஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான செலவு முழுவதும் ஏற்றுக்கொண்டவர் யாருன்னா கமல். அந்த பாட்டு இல்லைன்னா அந்த படம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் தயாரிப்பாளர் ஆனந்தி செட்டி என்ன சொல்கிறாரு, இவ்வளோதாங்க செலவு பண்ண முடியுன்றார், இதுக்கப்புறம் நல்ல முடியாதுன்ட்டாங்க. அப்போ வந்து இந்த இது ஒரு படம் நல்லா வரணும்னா இந்த படத்துக்கான காசை வந்து நான் எடுத்துக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன் அந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பண்ண படம் அது ஆக்சுவலி. அதே நேரத்தில் தன்னுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி கேமராமேன்லாம் அமையலன்னு புலம்ப ஏனிமான்னு நோனிமானு எடுத்து வைக்கிறாங்க அப்படின்லாம் புலம்பும் பொழுது கமல் வந்து பாலு மகேந்திரா வந்து மகேந்திரன் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சதும் கமல் தான். ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறாங்க. அதுவும் ஒரு படத்தில், அதுவும் சக கலைஞனாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நடிகருடைய படத்துக்கு ஃபினான்ஸ் வந்து பாட்டுக்காக செலவு பண்ணுற அளவு கமல் வந்து கலைதாகம் இருக்கும்போது ஏன் மகேந்திரனும் கமலும் வந்து ஒன்றா சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. அந்த கேள்வி தான் ரெண்டு பேருமே இன்னையும் வரலையும் எவ்வளோ பெரிய ஆளுங்க கூட வந்து பதிவுரிஞ்சிருக்கிறாரு மகேந்திரன். சிவாஜி கூடயோ எம்ஜிஆர் கூட ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது. அதாவது நான் வந்து நின்று எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான அந்த ஃபீல்லாம் அவர் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி ஹீஸ் அ ஆக்டர், ஐ அம் த ரைட்டர், தட்ஸ் இட். அவ்வளோதான், அப்படிப்பட்ட ஆள். ஸோ அந்த மாதிரி கமலுக்கும் இவருக்குமான அந்த நட்பிலே கூட வந்து இவங்க ரெண்டு பேருமே அதை உடச்சிக்கலன்னு கூட தோணும் எனக்கு. இது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு இவரு கேட்கறது இவரு யூகோ தடுத்துருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே, இதில் என்ன இருக்குது, ஒன்றை எப்படி நான் வச்சு படம் எடுக்க முடியும், இவரு நிறுத்துக்கலாம் எப்படினாலும் வச்சுக்கலாம், அவங்களுக்குள்ள வேறு ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் இருந்துக்கலாம், எதுவுமே தெரியாது. பட் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சது வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த ஈகோ காரணமாகவே ரெண்டு பேரும் சேராமல் கூட போயிருக்கலாம். ஒருவேளை சேர்ந்து இருந்தால் அந்த ஈகோவிலே பிரிஞ்சிருக்கலாம் மேபி. ஏன்னா ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலும் பொழுது இணையாமல் போனதும் ஒருவேளை இணைஞ்சு ரெண்டு பேருமே ஈகோவும் ஒத்து போயிருந்தால் ஒரு நல்ல திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவை கிடச்சிருக்கலாம். ஆனாலும் கமல் ரஜினி இரண்டு பேரும் இணைந்து நடித்த ஆடுபுலி ஆட்ட திரைப்படத்தினுடைய கதை வசனம் வந்து மகேந்திரன் அவர்களது. அது மட்டும் இல்லை, கமலுடைய அண்ணன் சாருகாசனையும் சரி சுகாசனையும் சரி திரைப்படங்களை அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரன் அவர்கள் தான். ஸோ இந்த மாதிரி கமல் ஃபேமிலியோட ஒரு பயங்கரமான ஒட்டுதலும் உறவுகளும் இருந்தாலும் கூட கமலும் அவர்களும் இணையாதது தமிழ் சினிமாவுக்கான ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த பூட்டாத புட்டுகள் டோன்ட் மிஸ் இட், யூடியூப்பில் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பிரிண்ட் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக ஏழாம் இடத்தை பிடித்த திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு. இந்த திரைப்படம் 1981 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. 1975 சிவசங்கரி அவர்கள் எழுதிய நாவலினுடைய திரையாக்கம் தான் இந்த திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னோவில் ஒரு பெரிய அரச குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு இன்ஜினியர். ஸோ லக்னோவிலேருந்து சென்னைக்கு வந்து அப்பா கூட கோச்சிட்டு வந்து இங்கே வந்துடுறாப்புல. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து சீதா அப்படின்ற ஒரு பொண்ணோட வந்து நட்பு கிடைக்குது, அவங்களோட வந்து பழகிறாங்க. கடைசியில் ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, புள்ள பார்த்துக்கிறாங்க. ஆனால் அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரா இல்லையா, அதன் பிறகு இவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னா திரைப்படத்துடைய கதை. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கள் ஊரில் வேல்முருகன் ஒரு தேட்டர் ஒன்று திறந்தாங்க. படம் வந்து தேட்டரில் திறந்ததுமே அந்த படம் நினைக்கிறேன் அநேகமாக. போஸ்டர்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன், எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கின்றது. நண்டுனா நண்டு, இப்போ தான் அதுக்கு வந்து கேன்சர்னு இன்னொரு பேர்லாம் இருக்கிறலாம் சென்னைக்கு வந்த படம் எனக்கு தெரியும் வச்சுக்காங்களேன் சொல்கிறேன் அதுக்காக. ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லணும். இந்த பேஸ்ட் ஆன் அடாப்ஷன்ஸ் ஸ்க்ரீன் பிளே அப்படின்ட்டு ஆஸ்கார் வந்து நம்ம நிறைய விருதுகள்லாம் வாங்குவோம். நிறைய ஊர் படங்கள், உதாரணம் ஹாலிவுட் படங்களே பார்த்தீங்கன்னா அடாப்டர் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு ஒரு கேட்டகரியில் வாங்கும். ஒரு நாவலை வந்து அடாப்ட் பண்ணி அவங்க எப்படி திரைமொழியாக மாற்றிருக்காங்கன்ட்டு. தமிழ் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. எல்லா அரசர் சார் வந்து அவன் வந்து கிராமத்துலேருந்து வரான் சார், இந்த இடத்துல வந்து வந்து அந்த பொண்ணை வந்து தடிக்க விடுறப்ப அந்த பொண்ணை காப்பாற்றுறேன் சார், அப்புறம் இதுதான் வந்து வழக்கமான கதையாகவே நம்ம திரும்ப எடுத்துருவோம். ஸோ மகேந்திரன் தான் தமிழ் சினிமாவில் எழுத்தாளர்களுடைய கதைகளை எடுத்தாண்டு திரைக்கதையாக்கி முயற்சி செய்தவர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயமே இப்போ சசி சொல்லலாம், பூ படம் எடுத்தார். அதே நேரத்தில் வெற்றிமாறனை சொல்லலாம், இப்போ அசுரன் படம். அந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்து அவர் வந்து அந்த மாதிரி கதைகளை வந்து படிச்சுட்டு அதை திரையாக்கம் பண்ணி எடுத்துட்டுருக்காங்க. இதுக்கு வந்து புள்ளியார் சுழி போட்ட ஒரு தமிழ் சினிமாவில் அப்படின்னா நம்ம மகேந்திரன் அவர்களை சொல்லலாம். ரைட், நண்டுல ஒரு பாட்டு எனக்கு வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவா, சரியான பாட்டு. இந்த பாடல் எழுதினவர் வந்து கங்கையம்மன் அப்படிலாம் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து எழுதுன்னு பார்த்தீங்கன்னா யார்கண்ணன் அவர்கள், இயக்குனர் யார்கண்ணன் தான் இந்த பாட்டை வந்து எழுதியிருப்பார். அதே நேரத்தில் தன்னுடைய கதை தான் பிரதானம், நடிகர் நடிகைகள்லாம் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான தேர்வுகள் எடுத்துக்கிட்டா போதும், பெரிய பெரிய நடிகர்கள் பின்னாடி போகக்கூடாது அப்படின்ற ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்தவரும் மகேந்திரன் அவர்கள் தான். உதாரணத்துக்கு வந்து முள்ளு மலரும் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதுக்கு பிறகு வந்து தயாரிப்பாளர் வந்து குவிகிறாங்க. குவிஞ்ச பொழுது வந்து எல்லாரையும் வந்து ஒதுக்குறாரு. ஏன்னா எல்லார்டையும் பணம் வாங்கி போட்டு பணம் எடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அந்த நடிகரை வச்சுடுங்க, இந்த எடுக்க நடிகரை வச்சுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அந்த மாதிரிலாம் எடுக்கவே இல்லை, அவர் அமைதியாக இருக்கிறாரு. சரி எல்லாம் வந்து கைட்டின்னு போகிறாங்க, புது ஆளுகளை தான் வச்சு எடுக்கிறதா இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கைட்டின்னு போகிறாங்க. ஐயோ இது வந்து அவ்வளோதான், இது கீழே புதைச்சி பணத்தை வந்து பூமி தோண்டி புதைக்கிற கதை புதுமுகத்தை வச்சு எடுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு தயாரிப்பாளர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி வந்த தயாரிப்பாளர் தான் வந்து உதிரிப்புகள் வந்து படத்தை எடுக்கிறார்.
அவர் அவருடைய அதாவது அவர் வந்து தன்னுடைய படைப்புகளை யாரும் தலையிடக்கூடாது. அது சினிமாவோ அது வந்து படைப்பாளியோ இல்லை பணமோ எந்த ஒரு விஷயமே படைப்பில் வந்து தலையிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாகிறதுனால தான் உதவி செய்யுங்கள்னு வந்த தயாரிப்பாளர் மட்டும் வச்சுக்கிட்டு எடுத்த படம் தான் உதிரிப்பூக்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து புதுமுகங்கள் தான். அதை மோஸ்ட்லி வந்து பிரபலம் இல்லாத நடிகர்கள். உதாரணத்துக்கு வந்து அந்த படத்தில் நடிச்ச அஸ்வினி அவங்க வந்து கன்னட நடிகை அவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நண்டு படத்துலையும் நடிச்சிருப்பாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரியாக புதுமுகங்களை தான் அவர் தேர்வு செஞ்சு தன்னுடைய திரைப்படங்களை வந்து நடிக்க வச்சார். பொதுவாக வந்து விஜயன் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஹீரோ மெட்டீரியலாக இருந்தவரை வந்து வில்லனாக பண்ணது அந்த மாதிரி நிறைய புதுமையான விஷயங்கள் வந்து பண்ணுறதுல வந்து அவர் அடிச்சுக்க முடியாது அவர். ஸோ என்னென்னா எம்ஜிஆர் கமல் ரஜினின்ட்டு பிரபலமானவர் கூட வந்து இவருக்கு வந்து தொடர்பு இருந்தும் கூட அவங்கள வச்சு கால் ஷீட்டை வாங்கியோ படம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவர் நினச்சதே கிடையாது. ரஜினி கூட வந்து எனக்கு தெரிஞ்சு மூணு படங்களுக்கு மேலே ட்ராவல் பண்ணதே கூட எனக்கு தெரிஞ்சு விபத்துன்னு சொல்லுவேன் நான். இப்போ என்ன சொல்கிறாருன்னா ரஜினி கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல நடிகன் இருக்கான், நீங்கள் செயலை தான் பார்க்குறீங்க, அந்த ஆள்கிட்ட ஒரு பெரிய நடிகன் இருக்கான் அப்படின்ட்டு வந்து மகேந்திரன் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாரு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தன்னுடைய கதைகள் மீதும் படைப்பு மீதும் தான் அவருக்கு நம்பிக்கை இருந்த கோசரம் மற்ற புற விஷயங்களை பற்றி அவர் என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. ஸோ அதனால அவர் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து ஒரு 12 படம் மட்டும் தான் பண்ணார் அவர் ஆக்சுவலி. ஸோ இந்த படம் வந்து நண்டு வந்து 7வது இடம், பார்க்காதவங்க பார்த்துருங்க, சமப்படம். அடுத்ததாக தரவரிசையில் 6வது இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டி. 1982 வந்த இந்த திரைப்படத்தில் வந்து சரத்பாபு, ராதிகா, ராஜேஷ், வடிவுக்கரசி இவங்கெல்லாம் அதில் வந்து நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக வந்து இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி ஒரு ரெண்ட் ஹவுஸ்க்கு வரான். அந்த ரெண்ட் ஹவுஸ் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா கல்யாணின்ற அம்மா வந்து அந்த வீட்டை வந்து வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்கு தான் வாடகை வராப்பில் பட்டாபி. அவங்க வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க தான் வந்து வடிவுக்கரசி அண்டு ராதிகா. ஸோ இந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து உள்ளார வரும்போது உள்ள உண்மையை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவருடைய முததாரத்து பையன் நான் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அப்பா பண்ண பாவங்கள்லாம் கழுவுறதுக்காக வந்திருக்கணும்போது இது வந்து என்னென்னா இந்த சிக்கல் எப்படி யோசிச்சு பாருங்கள், எப்படி அந்த பசங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு பொம்பளை பசங்க எப்படி ஏற்றுக்கும், அவங்க அண்ணன் எப்படி ஏற்றுக்கும், அண்ணன் தான் உறவு முறையை பார்த்தீங்கன்னா அண்ணன், அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதில் எப்படிலாம் ஒரு சால்வ் பண்ணுறாரு அப்படின்னு தான் அந்த திரைப்படத்துடைய கதை. பாடல் எதாவது சொல்கிறேன், எல்லா படத்துலையும் இளையராஜா வந்துருவாருங்க. பாலபாரதி வந்து அந்த சாசன படத்துக்கு மட்டும்தான், மற்றபடி எல்லா படத்துக்கும் இளையராஜா வந்துடுவார். இதில் வந்து காலத்தால் அழிக்க முடியாத இரண்டு பாடல்கள் இருக்குது. இதில் வந்து அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று வரும், ராஜரத்னம் பிள்ளை, இது அந்த ராஜேஷுடைய மாப்பிள்ளை தோரணம் மன்னனத்தானன அந்த பாட்டு ஒன்று இருக்கும். இன்னொரு பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு, எல்லாருமே நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய பாட்டு, அதுவும் வந்து நம்ம ராஜா சார் பாடியிருப்பார். மெட்டி ஒளி காற்றோடு என் நெஞ்சை தாளாட்ட மேனி ஒரு பூவாக மெல்லிசையின் பாவாக கோதை மலர் பூம்பாதம் பாவென்னுதேஹா அப்படின்னு ரொம்ப அற்புதமான பாட்டு. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள், யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த படம், ரைட். ஸோ வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கும் மகேந்திரன்குமார் நெருக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா இவருடைய அழைப்பின் பேரில், அதாவது பிரபாகரன் அழைப்பின் பேரில் வந்து விடுதலை புலிகளுடைய இனக்குழுவுக்கு வந்து இவர் வந்து பாடம் எடுக்கிறார். 3 மாதத்துக்கு வந்து திரைப்பட பயிற்சி பட்டறை வந்து அங்கே நடத்துகிறாரு. அப்போ வந்து மகேந்திரன் மீட் பண்ணுற வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்கள் திரைப்படத்தில் ரொம்ப பிடிச்சது எனக்கு முள்ளுமலர் தான், முள்ளுமலரம் படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தில் அவர் வந்து அவர் வந்து வெளியே சொன்னதே கிடையாது, இப்படி ஒரு விஷயம் நடந்ததோ போனதோ வந்தது பெருமைப்படுத்திக்கிறதே கிடையாது, ஆமக்கறி சாப்பிட்டது போனது வந்தாலும் அவர் சொன்னதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஜென்டிலான ஒரு மனிதர் மகேந்திரன் அவர்கள். அது மட்டும் இல்லாது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வந்து இவருக்கு வந்து ஒரு நினைவு பரிசாக வந்து ஒரு தங்கப்பதக்கத்தையும் கொடுத்தாரு. ஸோ என் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத கணங்கள் அப்படின்றப்ப இந்த கணத்தை வந்து என்னால் என் வாழ்க்கையில் மறக்கவும் முடியாதுன்னு நிறைய பெட்டிகள் வந்து மகேந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா பெட்டிலாம் போட்டதே கிடையாது, நாங்கள் போகிற டைமில் அங்கே வந்து இருட்டு, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு சந்துக்குள்ளரெலாம் போனோம், எங்களை வந்து அப்படி கூட்டிட்டு போனாங்க, இங்கே படுக்க வச்சாங்க, அதெல்லாம் சொன்னதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த படம் மெட்டி அவருடைய திரைப்பட வரிசையில் ரொம்ப முக்கியமான படம். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ அடுத்ததாக 5வது இடத்தை பிடித்த திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும் கை. 1984 வெளிவந்த திரைப்படம். பொதுவாக வந்து ரஜினியை வச்சுக்கிட்டு ஸ்டைலிஷான சண்டை காட்சிகள் அந்த மாதிரியான மசாலா திரைப்படங்களாக வந்துட்டு இருக்கும்பொழுது கை கொடுக்கும் கை வந்து ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிமாக இருந்தது ஆக்சுவலி. என்னென்னா இந்த படத்துடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரேவதி ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுவாங்க. ரேவதிக்கு வந்து கண்ணு தெரியாது, அதில் வந்து கல்யாணம் பண்ணிக்குவார் ரஜினி. ஆனால் அந்த ஊர் பண்ணையார் வந்து ரேவதி வந்து கெடுத்துருவார். பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரேப் பண்ண வீட்டுக்கே போய் உட்காந்து தர்ணா பண்ணி செந்துடணும், இது ஒன்று. அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரேப் பண்ணால், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரேப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், செத்துடணும், தற்கொலை பண்ணிக்கிட்டு. ஸோ இப்படியான போலி பூச்சிகள் கொண்ட நம்ம ஆளுங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு கதை
அது ரஜினி மாதிரியான ஒரு ஸ்டார் காஸ்ட்டு. ரேவதி வந்து ரேப் பண்ணப்படுறாங்க, என்னவான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. இந்த படம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், அதாவது எல்லாம் எப்படி வந்து கமல் வந்து எல்லா முயற்சிகளையும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி மகேந்திரன் அவர்கள் வந்து எப்பயோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சார். பட் பாலச்சந்தர் பேசினார், அதே மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினார். ஆனால் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சுட்டு பேசுவார் அவர். ஆக்சுவலி ஒரு சேஃப்டியில் வந்து ட்ராவல் பண்ணுவார் இவர், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அது தான் வந்து இவருடைய பலவீனமாகவே நான் கருதுகிறேன். ஆக்சுவலி இதில் ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, காலத்தால் அழியாத ஒரு காவியம் அந்த பாட்டுன்னு கூட சொல்லுவோம், ரொம்ப அற்புதமான மெலடி. தாழம்பூவே வாசம் வீசு தாயின் தாயே கொஞ்சி பேசு, வீடேதும் இல்லை வாசலும் இல்லை அன்புக்கு பஞ்சம் இல்லை, தாளேலோ தாளேலோ. உண்மையிலே சொல்கிறேன், இந்த படம் வந்து பாருங்கள். ரஜினி இப்படிப்பட்ட கதையில் நடிச்சிருக்கிறது காரணம் உங்களுக்கு யோசிப்பீங்க. உண்மையிலே மகேந்திரன் அவர்களுக்காக தான் இப்படியான கதையில் அவர் நடிச்சிருக்கணும். ஏன்னா 54 வந்து ரொம்ப பீக்கில் இருந்த டைம் அது. இது அவர் அவர் அதாவது அவருக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு குரு காணிக்கையாக கூட வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம். ஆக்சுவலி இந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள். ரைட், இந்த படத்தில் வந்து மகேந்திரன் அவர்களை பற்றி வேற என்ன சுவாரஸ்யம் பேசலாம் அப்படின்னா, தெரிப்படம் அட்லி படம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து மகேந்திரன் அவர்கள் வராரு. என்னடா அப்படின்னு பார்த்தா நடிக்கிறார் அவர், எது வில்லனாக நடிக்கிறாரு. ஸோ யாருமே எதிர்பார்க்காத விஷயம். அப்போதோ வந்து அவர் வந்து ஆஃப் த ஸ்க்ரீன் தான் இருப்பார், ஆன் ஸ்க்ரீன் வந்ததே கிடையாது. தெரியல வந்து ஒரு நடிக்கிற வராரு அப்படின்பொழுது செம ஆச்சரியம் எல்லாருக்குமே. எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா, தானு அவர்கள் தான் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நான் வந்து சந்திக்கலாமான்ட்டு, என்னங்க அது இவர் தான், அதாவது இவரை சந்திக்கிறதுக்கு எல்லாரும் போகும்போது நம்ம சந்திக்கிறது வர என்ன தான் கதை அப்படின்பொழுது, ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஆஃப் த ஸ்க்ரீன்லேருந்து எல்லாரையும் காமிச்சிருக்கீங்க, உங்களை ஆன் த ஸ்க்ரீனில் வந்து இப்படிப்பட்ட ஒரு இவர் தான் மகேந்திரன் காமிக்கிறதுக்காக இந்த படம் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அது வந்து விஜய்க்கு வந்து தெரியுமா அவர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அவர் சொல்லி தாங்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன அப்புறம் அந்த படத்தில் நடித்தார். உண்மையிலே வந்து ஒரு நல்ல என்ன சொல்வது வில்லன் ரோலை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த படம் அதாவது நீங்கள் கை கொடுக்கும் கை பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததாக நான்காம் இடத்தை பிடித்த திரைப்படம் நெஞ்சத்தை கிளறு. இந்த திரைப்படம் வந்து 1980 வந்து 1980 வந்த படம் இது. இதில் வந்து சுகாசினி வந்து நாயகியாக அறிமுகமாகறாங்க. இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்பாபு அண்ணி அம்மா இல்லாத பொண்ணு, சுகாசினி வந்து தங்கச்சி. ஆக்சுவலி அண்ணா அண்ணின்னும்போது தங்கச்சி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலான ஒரு என்ன சொல்வது இளமை தொழில் கொண்ட ஒரு பெண், திருமணத்திற்கு பிறகான அவளுடைய வாழ்க்கை என்னவாகுது அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. ஆக்சுவலி இந்த கதை வந்து மகேந்திரனுக்கு உதித்ததே வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, ஹோட்டலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா, அந்த எக்ஸசைஸ் பண்ண பொண்ணு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் இருந்தது எக்ஸசைஸ்லேயே தான் இருந்தது. ஆனால் ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை டயப்பர் மூத்திர துணி பீ துணி அப்படின்னு கசகிற அளவுக்கு போனோம்னா, அவள் வந்து இந்த எக்ஸசைஸ் அவளுக்கு வந்து தொடர முடியுமா? ஏன்னா காலையில் எழுந்திருக்கும் போது குழந்தை விட்டு எங்கே போக முடியும்? அதாவது பெண்களுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய தடைக்கல்லாக இருப்பது திருமணங்கள், பிள்ளை பேர். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்த விளைவு தான் இந்த நெஞ்சத்தை கிளாது. இதில் வந்து இளையராஜாவுடைய மியூசிக்கை வந்து நீங்கள் வந்து அப்படியே அது புதிய பரிமாணம் கொண்ட இசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியான ஒரு இசை. இந்த படம் வந்து யூடியூப்பில் இருக்குது, கரெக்டாக 1:53 நீங்கள் பாருங்கள், டைட்டில் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஃப்ளூட்டில் மாறும் அந்த மியூசிக் வந்து, அப்படியே ஃப்ளூட்டில் மாறி வேறு மாதிரி ஒரு ஸ்டைலுக்கு போகும். இதனுடைய தொடர்ச்சி தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படத்தில் வந்த புதிய இசைக்கோர்வைகள்லாம் வந்து அழகாக வரும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரோ அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வர வரிசையில் இந்த மியூசிக், அதாவது நீங்கள் யூடியூப்பில் 1:53 டைட்டிலில் அவங்க நடந்து ஓடியாந்துட்டே இருப்பாங்க, அப்போ வந்து மியூசிக் அப்படியே மாறும். அந்த மியூசிக் வந்து அதுதான் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம சினிமாவில் வந்து ஏன்னா ரொட்டீனான மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்பொழுது இந்த மியூசிக் வந்து வேற ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து அந்த டைமில் வந்து கொடுத்தது. இது ஒன்று. ஸோ இவர் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி நானும் பார்த்துருக்கேன். 2011 விஐடியில் வந்து முக்காவலா சாங்க்கு வந்து ஆடுவாங்க, 3 பொண்ணுங்க ஆடும். ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து ஒரு 6-7 வாட்டி பார்த்துருக்கேன். காரணம்னா அதில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க ரொம்ப எனர்ஜி ஆடும், அதுவும் சென்ட்ரல் ஒரு பொண்ணு ஆடும் ரொம்ப எனர்ஜி ஆடும், அழகு அழகுன்றது வேற. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ 2011 அந்த பொண்ணு ஆடிச்சு இல்லையா, என்னார அந்த பொண்ணு எப்படியாவது கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை பெற்றிருக்கும். இப்போ திரும்ப இந்த பாட்டை பார்க்கும்போது அந்த பொண்ணு என்ன நினச்சி பார்க்கும் அப்படின்றதான் என்னுடைய கற்பனைகள். அப்படிதான். ஸோ அதுதான் வந்து நெஞ்சத்தை கிள்ளாதேவா வந்தது. ஸோ அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயமும் நான் வந்து சொல்லுவேன் மகேந்திரன் அவர்களை பற்றி இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா மகேந்திரன் அவர்கள் கூட வந்து நான் வந்து 10 நாள் பணிபுரிந்தேன். என் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத கணங்கள் அப்படின்னு நான் சொல்லலாம். சின்ன சின்ன ஆசை அப்படின்னு ஒரு டெலிசீரியல், அது வந்து டெலிஃபோட்டோ ரேவதி அவர்கள் வந்து எடுத்திருந்தாங்க. இப்போ அந்த டெலிசீரியல் வந்து இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரன் அவர்கள். அப்போ வந்து கேமரா அசிஸ்டண்ட்டாக நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஒரு 10 நாள் போயிருந்தோம். கோபிநாத்ன்றவர் தான் இப்போ கேமரா பண்ணிகிட்டு இருந்தார், அவர் அசிஸ்டண்ட்டாக போயிருந்தேன். ஸோ வெளியில் வந்து நிழல்ரவி வந்து தம்மடிச்சிருப்பார். அதில் வந்து தேவதர்ஷினியும் ரேவதியும் முக்கிய கதாபாத்திரம், பாலவாக்கத்துக்கிட்ட ஷூட்டிங். ஆக்சுவலி
நான் தான் வந்து மகேந்திரன் அவர்களை வந்து ஷார்ட் ரெடி ஆனால் கூட்டுறேன். ஏன்னா அசிஸ்டண்ட் லைட்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் நான் ஏன்னா கேமரா அசிஸ்டண்ட், ஆனால் கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். கேமரா அசிஸ்டன்ட் கேமரா கூட தான் இருக்கணும். கேமராமேன் அசிஸ்டன்ட் இருக்கும்போது நாங்கள் லைட்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு போய் கூப்பிடணும். கூப்பிட்டது வந்துக்கப்புறம் இவர் போய் கூப்பிட்டு வந்தோம், இவர் வெளியே நின்றுப்பார், இவர் போய் கூப்பிட்டு வரும் சிகரெட் வச்சுட்டுப்பார். அதுக்கப்புறம் வந்து நிகழ்றே அவர் ஒரு பக்கம் சிகரெட் வச்சுருப்பார். ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு லைட் வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த லைட் இந்த இடத்துல ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்க, லைட்டை வச்சு சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படின்னும்பொழுது அப்போ கேட்பார் என்ன, ஏடா கூப்பிட்டல்ல திரும்ப வந்து லைட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு. ஒரே வார்த்தை, நம்ம தான் எப்பயுமே அதே மாதிரி துருக்குதானே, நீங்கள் கூட தான் வந்து வந்து எழுதுறீங்க, இங்கே வந்தப்புறம் வந்து திடீர்னு அடிச்சு அடிச்சு எழுதுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் எப்படி வந்து இந்த காட்சி வந்து சிறப்பாக வரணும்னு அடிச்சு அடிச்சு எழுதுறீங்களோ அதே மாதிரி நாங்கள் லைட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அதுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ என் வாழ்க்கையில் மறக்க முடியாத கணங்கள் அந்த பத்து நாட்கள் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ பெரிய லெஜெண்டோடு நான் வந்து ஒர்க் பண்ணதே என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து அற்புதமான ஒரு பாட்டு இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. பருவமே புதிய பாடல் பாடு, ரொம்ப அற்புதமான பாட்டு, டோன்ட் மிஸ் இட். இந்த படம் நாலாயிரம் மிஸ் பண்ணாதீங்க, யூடியூப்லேயே இருக்குது. அப்புறம் அந்த முக்காபலா பாட்டுக்கானங்களை விஐடி பசங்க அந்த வீடியோ ஒன்று வந்து பின்னூட்டங்களை கொடுக்குறேன், பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இப்போ அந்த சென்ட்ரல் ஆடின பொண்ணு இப்போ வந்து நேரம் கல்யாணம் போய் செட்டில் ஆகிருப்பா இல்லை அப்படின்ற மாதிரி, இதே மாதிரி தான் எனக்கு அந்த தாட் ப்ராசஸ்னு சொல்கிறேன்பா. அடுத்ததாக மூன்றாம் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜானி. இந்த திரைப்படம் வந்து ரஜினி ரசிகர்களும் சரி மகேந்திரன் ரசிகர்கள் யாருமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான திரைப்படம் இது. 1980 வெளிவந்த திரைப்படம் இது. ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி வந்து பிரதான கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. ரஜினிகாந்த் வந்து டபுள் ஆக்ட், அதில் வந்து ஒன்று வந்து ரஜினிகாந்த் வந்து திருட்டு கேஸ் வேலைலாம் பண்ணுவச்சு, பெட்டி கேஸ் வேலைலாம் பண்ணுவார். ஸோ அந்த திருட்டு வேலைகள்லாம் செய்யக்கூடிய ரஜினிக்கு வந்து பாடகியான அர்ச்சனா மீது, அதாவது ஸ்ரீதேவி மீது மிகுந்த காதல். அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு ரஜினி வந்து அவர் வந்து பார்பரா இருப்பார். ஸோ இப்படியான வேலையில் இவருடைய தவறுகள் எல்லாமே வந்து இந்த பார்பர் ரஜினி மேலே வந்து எல்லாமே விழற மாதிரியான ஒரு சூழலில் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. அதாவது இந்த படத்தில் இருக்கிற லவ் சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ கவிதைத்தனமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த படத்துடைய அந்த பேஸ் வந்து பிரபல பாடகி, அதுக்கப்புறம் ஒரு அடிமட்ட ரசிகன் அப்படின்பொழுது அவங்களுக்குள்ளார அந்த துளிர்க்கக்கூடிய அந்த நட்பு, அவங்க கோச்சிக்கிற விஷயங்கள் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். முக்கியமாக என்ன திடீர் பிடிப்புலாம் பேசிவிட்டீங்க அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு ஸ்ரீதேவி சொல்கிற அந்த சீன் வந்து யாராலையும் மறக்கவே முடியாத ஒரு சீன். ஆக்சுவலி அது அந்த கொஞ்சல் சீன் வந்து எத்தனை வாட்டி நீங்கள் ஜானி பார்த்தாலும் உங்களால் மறக்க முடியாத சீன் அதுதான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பின்னி படம் எடுத்துகிட்டு போகிற நம்ம இளையராஜா அவர்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இன்னொன்று இந்த இசைக்கோரையே புதுசாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா எப்படி வந்து நெஞ்சத்தைக்கல் அதில் அந்த டைட்டிலே வந்து வந்து வேறு ஒரு ஸ்டைல், அது என்ன அது மாதிரிலாம் கேட்டதே கிடையாது. இந்த படத்தோட இந்த சினோரிட்டா சாங்கும் பார்த்திங்கன்னா இசைக்கோரை வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி அப்போ தான் அந்த மாதிரி இசைகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கும். இந்த பாட்டு ஆரம்பிக்கிற சினோரிட்டா பாட்டு ஆரம்பிக்கிறப்பங்க பாருங்களேன், அந்த மாதிரிலாம் நம்ம கேட்டதே கிடையாது. அதுக்கு முன்னாடியான இசை வடிவம் வேறு மாதிரி இருந்தது. சினோரிட்டா ஐ லவ் யூ மை ஸ்வீட் ஹார்ட் யூ லவ் மீ அழகோ அழகு அதிலோ. ஆக்சுவலி என்னென்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கு வந்து நான் வந்து பணம் கொடுக்க மாட்டேன்ட்டேன் இந்த படத்தோட ப்ரொடியூசர். அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஹீரோ வந்து அடித்து பிடிச்சி உள்ளார வரணும் அப்படின்ற மாதிரி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான ஆட்களை வச்சுக்கிட்டு கொடைகள்லாம் வச்சுக்கிட்டு வந்து படத்தை வந்து எடுத்து முடிச்சிருப்பார் அந்த கிளைமேக்ஸ். அந்த மாதிரி மகேந்திரன் அவர் வந்து நிறைய இடத்துல வருத்தப்பட்டிருக்கார் இந்த கிளைமேக்ஸ் வந்து இப்படி நான் நினச்ச மாதிரி எடுக்க முடியல அப்படின்ட்டு. இன்னொரு விஷயமும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிடணும், எப்பயுமே வந்து மகேந்திரன் எ ஃபிலிம் பாய் அப்படின்ற மாதிரி அவர் போட்டதே கிடையாது. பிகாஸ் ஆஃப் இது வந்து வெற்றினா எல்லோரும் என்ன கொண்டாடுறாங்க, அப்படியே தோல்வினா அதையும் நான் ஏற்றுக்கணும் இல்லையா. அதனால் ஃபிலிம் என்பதே வந்து ஒரு கூட்டு முயற்சி, அதனால் என் ஃபிலிம் பாய் நான் போட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது உண்டு. ரெண்டாவது பெரிய பெரிய நடிகர்களோட அவருக்கு பழக்கம், 4 வருட பழக்கம் வந்து எம்ஜிஆர் கூட இருந்தப்போ கூட வந்து ஒரு அரசியலையோ இல்லை அவரை வச்சு படம் எடுக்கிறதோ இல்லை அவருடைய படங்களுக்கு தயாரிப்பு பண்ணியோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயமோ அவர் வந்து பண்ணதே கிடையாது, அது வெளிப்படுத்திருந்து கிடையாது. அதே தான் கமலாக இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும். கமல் கூட வந்து கமல் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் ஹெல்ப் பண்ணாருன்றதே வந்து இவர் சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும், கமலே சொன்னது கிடையாது மோஸ்ட். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது தன்னுடைய மகனுக்கு வந்து எங்கேயுமே வந்து அவர் வந்து வாய்ப்பு தேடினதே கிடையாது. என் மையம் எனக்கு வந்து திறமையான பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு எங்கேயுமே போயிருந்ததில்ல. அவன் சுய முயற்சியால் வரணுன்ட்டு இன்னொன்று பொறுத்தவரையிலையும் சொல்லுவேன், விஜய் நடித்த திரைப்படங்களில் நீங்கள் எந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா நான் சச்சின் படம் தான் சொல்லுவேன். அந்த படத்தினுடைய அழகியல், அந்த படத்தினுடைய காட்சி அமைப்பு, அதில் இருக்கிற ஒரு ஜாலி, ஏன் அந்த படம் வந்து ஓடலன்னு தெரியல. தமிழை வந்து சச்சின் படம் வந்து ரொம்ப அற்புதமான படம், ஆனால் அண்டர்ரேட்டட் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு காஸ்ட்யூம்லேருந்து லவ்லி ஃபிலிம் அது. ஸோ ஸோ ஏன் அந்த இடத்துல இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, தான் பிள்ளைக்காக எங்கேயுமே வந்து அவர் வந்து யார் வீட்டுக்கும் கதவையும் அவர் தட்டினதே கிடையாது, சொந்த முயற்சியில் முன்னேறட்டும் சொன்னவர் மகேந்திரன் அவர்கள். இந்த ஜானி வந்து இதுவரை பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அடுத்ததாக இரண்டாம் இடத்தை பிடித்த திரைப்படம் வந்து உதிரிப்பூக்கள். 1979 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் வந்து 175 நாட்கள் வந்து ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது நடந்தது. இந்த படத்தில் வந்து புதுமைப்பித்தன் அவர்களுடைய சிற்றணை என்ற நாவலுடைய திரைப்படம் தான் இந்த உதிரிப்பூக்கள். இந்த படத்தில் வந்து அஸ்வினி வந்து ஒரு காட்சி சிறப்பாகவே சொல்லுவாங்க. சரி, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, விஜயன் அஸ்வினி ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது
தன்னுடைய கொழுனியா மீது வந்து அவருக்கு வந்து காதல் வந்துடும், அதை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ இந்த உறவு சிக்கல் தான் இந்த திரைப்படத்துடைய கதை. கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இந்த கிளைமேக்ஸ் வந்து மனிதாபிமானம்ன்றது நம்ம எல்லாருடைய மனசுலையுமே ஒட்டிட்டு இருக்குன்றதை நிரூபிக்கக்கூடிய கிளைமேக்ஸ் அது. அங்கே முழுகிறா அப்படின் போது எல்லாரும் அப்படியே ஒரு ஓடுறதுக்கு ஓட ஆரம்பிப்போம் பாருங்க, அதுதான் மனிதாபிமானம். அது ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திப்பார். ரெண்டாவது வந்து எல்லோரும் சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சம்திங் லைக் தட் அவர் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அஸ்வினி கிட்டே வெளிப்படுற அந்த சின்ன சின்ன புன்னகை, மேலெல்லாம் பார்க்குறது மழை வரப்போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், திருமணத்திற்கு பிறகு எப்படி வந்து பெண்கள் நடத்தப்படுகின்றார்கள், தமிழ் சமூகத்தில் 1979 தமிழ் சமூகத்தில் எப்படி பெண்கள் நடத்தப்பட்டார்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து பேபி அஞ்சு ஹாஜா சரிப்பு ரெண்டு பேரும் தான் பண்ணியிருப்பாங்க. இவர் தான் பூட்டாத பூட்டுகளில் வந்து கொஞ்சம் வளர்ந்த பையனாக வந்து கூட்டுன்னு வருவாங்க ஆக்சுவலி. ஸோ இந்த படம் வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான படம். இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான படம். ஏன் வந்து நீங்கள் தமிழ் திரைப்படத்தில் வந்து புது புது நாயகர்களே அறிமுகப்படுத்திட்டீங்க, ஏன் பழைய படம் பெரிய பெரிய ஆட்களை பண்ணுறதில்ல அப்படின்னும் பொழுது, பெரிய பெரிய ஆட்களை பண்ணும்பொழுது எனக்கு வந்து என்னுடைய படைப்பு சுதந்திரத்தை வந்து என்னால் முழுமையாக பயன்படுத்த முடியாது ஒன்று. ரெண்டாவது நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது வந்து ரஜினிக்கிட்ட தான். ரஜினி நீங்கள் எல்லாம் ஸ்டைலாக பார்க்குறீங்க, நான் வந்து அவர்கிட்ட இருக்கிற நடிகனை பார்த்தேன். மூணாவது ரஜினியே என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து ஒரு புது டைமென்ஷனை வந்து எனக்கு வந்து காமிச்சார், இது எனக்கு வந்து புது ஒரு டைமென்ஷனை காமிச்சார் அப்படின்னு சொன்னார். அது மட்டுமல்ல, இது அது மட்டுமல்ல, நான் வந்து நிறைய படங்களை பார்த்தது கிடையாது, அதனால் எனக்கு நிறைய நடிகர்களை பற்றி எனக்கு தெரியாது, அதனால் அந்த கம்ஃபர்ட் சோனில் யார் யாராக இருக்காங்களோ நான் அவங்கள வச்சு நான் படம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு மகேந்திரன் அவர்கள் சொன்னார். உதிரிப்பூக்கள் தமிழ் சினிமாவின் பொக்கிஷம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உதிரிப்பூக்கள் படம் பற்றி, உதிரிப்பூக்கள் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. டெல்லியில் இருக்கார் மகேந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் வந்து டெல்லியில் இருக்கார். நேராக வந்து மகேந்திரன் போய் சந்தித்து சாலோ போட்டு வரார், ஏய் நான் பார்த்த பையன்டா நீ வந்துட்டேன் பெரிய ஆகிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஒரு கலைஞன் எந்த அளவுக்கு திறமையோடு இருந்தால் அவங்க பேரையும் யூஸ் பண்ணாமல் கடைசி வரலையும் ஒரு கெத்தாவே இருந்துட்டு போக முடியும், அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ பிரபல இயக்குனர் மணிரத்னன் கூட என்ன சொன்னார்னா, உதிரிப்பூக்கள் மாதிரி ஒரே ஒரு படத்தை மட்டும் நான் டைரக்ட் பண்ணிட்டா போதும், நான் டைரக்டரானேன் அப்படி டைரக்டராக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் போதும், நான் வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய சாதனை நான் பண்ண மாதிரி நான் நினைப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு படம். ஸோ டோன்ட் மிஸ் இட், இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். 79 தமிழ் சினிமாவில் இப்படியான புதுமைகள்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ஷார்ட் வைஸாக இருக்கட்டும், சண்டை காட்சிகள்லாம் முற்றிலும் இதுன்னு மாண்டேஜஸ் தான் வந்து சாங் எடுப்பார் ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய புதுமைகளை செய்தவர் மகேந்திரன் அவர்கள், டோன்ட் மிஸ் இட். ஸோ அடுத்ததாக முதலிடத்தை பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1978 வந்து முள்ளு மலரும் திரைப்படம். மகேந்திரனுடைய இயக்கத்தில் வந்த முதல் படமும் அதுதான், நம்ம தரவரிசையில் முதல் படமும் அதுதான். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டரை வந்து இந்த திரைப்படம் ஏற்படுத்திச்சு, ரெண்டு திரைப்படங்கள் ஏற்படுத்தி, ஒன்று முள்ளு மலரும் இன்னொன்று உதிரிப்புகள். முள்ளு மலரும் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னா, காளி அவன் தன்னோட தங்கையோட வந்து ஒரு விஞ்ச் ஆப்ரேட்டராக இருக்கான். அந்த ஊருக்கு அலுவலராக வரக்கூடிய சரத்பாபுங்க ஒரு ஈகோ கிளாஷ் வருது. காளியோட தங்கை வந்து சரத்பாபு மீது காதல் கொள்கிறான். இந்த முக்கோண காதலை பிடிக்காத ஒரு ஒரு அதிகாரி இப்போ தங்கச்சி வந்து அவருக்கு வந்து கட்டி கொடுத்தாரா இல்லையான்றதை திரைப்படம் கதை. கல்கில் வெளியான உமாச்சந்திரனுடைய நாவலினுடைய திரைவடிவம் தான் இந்த முள்ளு மலரும். இந்த படத்தில் வர டயலாக்லாம் யாரும் மறந்தே இருக்க முடியாது. சார் ரெண்டு கை ரெண்டு காலும் போனாலும் இந்த காளி ரொம்ப கெட்டவன் சார் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், அந்த கடைசி சீனு ஏன்னா வேலுப்பிள்ளை பிரபாரனே என்ன சொல்லியிருக்காரன், இந்த சீனை என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்கிறது. காரணம் என்னன்னா, தங்கச்சிக்காரி கல்யாணம் பண்ணிட்டு போகிற ஊரே விட்டுடுது, ஊரே வந்து காரி திருப்பது, காளி வந்து தனியாக நின்றுட்டுருக்கான். தங்கச்சிக்காரு போன தங்கச்சிக்காரு குடு 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 குடுன்னு ஓடியாருவா, ஒடையாந்து அந்த கட்டி பிடிச்சிட்டு அண்ணனா, ஏன்னா அண்ணன் வந்து அவ்வளோ வளர்த்தவன், அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். அப்போ சொல்லுவாப்புல, எல்லாரும் விட்டு போனீங்கள பாருடா என் தங்கச்சி என் கூட நிற்கிறா அப்படின்ற அந்த பெருமிதம் ஒரு ரஜினி என்ற ஒரு முழு கலைஞனை வந்து முன்னாடி நிறுத்தின ஒரு காட்சி அது ஆக்சுவலி. அது மட்டும் இல்லை, அப்போ கூட வந்து அவர் சொல்லார், இப்போ கூட உன்னை ஏற்றுக்க முடியாது என்னால், ஆனால் என் தங்கச்சி உன்னை பிடிச்சிது போங்க நல்லா இருங்க அப்படின்னு வரு. அப்பா ட்ரமண்டஸ் ஆக்ஷன், இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷனு. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த செந்தாழம் புயல், இதுதான் வந்து கமல் வந்து பாட்டுக்கு வந்து காசு வந்து செலவு பண்ணி பண்ணார். ஸோ இந்த மாதிரி நிறைய பெருமைகள் இந்த திரைப்படத்துக்கு உண்டு. அதே நேரத்தில் ரஜினி வந்து எக்காலத்துலேயுமே, அதாவது பாலச்சந்தர் தான் அறிமுகப்படுத்தினார், ஆனால் உங்களை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாலச்சந்தர் எதிர்க்கே வந்து எனக்கு வந்து மகேந்திரன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து மகேந்திரன் மீது வந்து மிகுந்த மரியாதை வைத்திருந்தவர். ஏன்னா எனக்கு ஒரு ரஜினி வந்து எனக்கே வந்து வேறு மாதிரி டைமென்ஷனில் காமிச்ச ஒரு மகேந்திரன் அப்படின்ட்டு ரஜினி நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் முள்ளு மலரும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாலச்சந்திரன் என்ன சொன்னார்னா, உன்னை நான் அறிமுகப்படுத்த நான் பெருமைப்படுத்துகிறேன் அமலதனி வச்சுட்டேன், அப்படி ஒரு அற்புதமாக ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்கே நீ அப்படின்னு கூப்பிட்டு பாராட்டியிருக்கார் பாலச்சந்திரன் அவர்கள். அது மட்டும் இல்லை, ஒரு பேட்டியில் கருப்பழனி அப்படின் கூட உதிரிப்பூக்கள் படம் பற்றி பேசியிருக்காரு. என்னென்னா, ஒரு வில்லன்ற ஒரு கதாபாத்திரம் வந்து கண்ணெல்லாம் ஊருட்டு சிவப்பு கலர் லைட்லாம் போட்டு அப்படின்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப, ஒரு சட்டிலாக ஒருத்தவன் ரொம்ப ஒரு அழகாக வந்து வில்லத்தனம் பண்ணுற மாதிரி, ஆனால் தமிழ் சினிமாவுக்கு முன் வந்து வில்லத்தனங்கள் வேறு மாதிரி இருந்தது, இது உதிரிப்புகள் படத்துக்கு முன்னாடி வில்லத்தனங்கள் வேறு மாதிரி இருந்தது, அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்து வில்லத்தனங்களுடைய
வேற விஷயமா வந்தது. காரணம்னா விஜயனுடைய அந்த ரோல். உள்ளுமலரன் திரைப்படமே கூட ரஜினின்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து கதையின் நாயகனாக காட்டிய படம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த படம் வந்து பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இதுவரை இயக்குனர் மகேந்திரனுடைய தரவரிசையில் அவர் இயக்கிய 10 படங்கள் நம்ம சொல்லிக்கோம். 12 படங்கள், 2 படங்கள் இப்போ சொல்லலை. இந்த 10 படங்களில் ஒரு படம் நான் எவ்வளோ தகவல் தெரியும்னு தெரியல. எனிவே இந்த முயற்சிக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த இதில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தால் பின்னூட்டங்களையும் தெரியப்படுங்க. அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து பார்க்க முடியும். இப்போ திடீர்னு உடனே எல்லாருமே வந்து இந்த டைரக்டர் போடுங்க அந்த டைரக்டர் போடுங்க எல்லாம் போட முடியும். ஏன்னா பொறுமையாக பண்ணிட்டு வரேன் நான், எல்லாமே பண்ண போகிறோம், பொறுமையாக பண்ணிட்டு வரோம். நீங்கள் கொடுப்பது வேண்டியதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கான ஆதரவு தான். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு டாப் 10 மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.